இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் ரூம் 2507. இந்த ரூம்ல என்ன நடக்க போகுது? சிஸ்டர் மரியாவை கொலை பண்ணது யாரு? கொலகாரனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? கொலகாரனை என்ன பண்ண போறாங்க? இன்னும் பல சுவாரஸ்யமான ட்விஸ்ட் டர்ன்ஸ்களோட இருக்கு இந்த எபிசோட, பார்க்கலாமா? வெல்கம் டு நதி ஸ்டோரிடெல்லர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி இன்னசென்ட் சீரிஸ் சீசன் 1 எபிசோட் 3 ரூம் 2507. வாங்க வீடியோக்குள்ள குதிக்கலாம். ஸ்டார்டிங் சீன்லயே இந்த ஸ்பெஷல் யூனிட் இருக்குல்ல, அந்த ஆபீசர் சிஸ்டர் மரியாவோட பொருட்களை செக் பண்றாங்க. அவங்களுக்கு தேடுறது கிடைக்கல. அதுக்கப்புறம் சிஸ்டர் மரியாவோட ஸ்டோரி ரிவீல் ஆகுது. என்ன எல்லாருமே சிஸ்டர் மரியான்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நான் தான் எம்மா. யாருக்குமே பிறக்கும் போது நன்னா பிறக்கிறது இல்ல. சோ நம்மளுக்கு இப்ப தெரிய வருது, சிஸ்டர் மரியாவும் எம்மாவும் ஒரே ஆள். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்பெயின்ல உள்ள ஒரு பிராத்தல்ல டான்சரா வேலை செஞ்சா இந்த எம்மா. அந்த பிராத்தல் பண்ற பாரோட ஓனர் நேம் அனிபல் லெடிஸ்மா. என் வாழ்க்கையில சந்திச்ச ரொம்ப மோசமான ஆள் இவன் தான். இங்கேதான் என்னோட ஃப்ரெண்டு கிமியை மீட் பண்ண, அவதான் எனக்கு எல்லாமே கத்து கொடுத்தா. இங்க இருக்கிறதுலே அவதான் சீனியர். நானும் கிமியும் நல்ல ஃப்ரெண்ட் ஆனோம். என்னமோ தெரியல, அனிபல் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சான், என்ன ராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு சொன்னான். கடந்த 5 வருஷமா நான் அவனோட கண்ட்ரோல் தான் இருந்தேன். அனிபல் போதை மருந்து கேஸ்ல மாட்டிக்கிட்டான். 6 மாசமா ஜெயில இருந்தான். அவன் ஜெயிலுக்கு போனதுனால இந்த எல் பாரிசினோ பார நான் பாத்துக்கிட்டேன். கிமி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கா, அனிபல் ரொம்ப கோவக்காரன், ஒரு வெறி பிடிச்சவன். ஒரு நாள் அனிபல் அங்க வேலை செய்யறவங்க எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் எம்மாக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்துச்சு அவன் மேல. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு சண்டை ஏற்படுச்சு. இனிமே இவன் கூட இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ண எம்மா அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. ஒரு போட்டோ எடுக்கிறா. அந்த போட்டோல இருக்கிறது இவளும் இவளோட ஃப்ரெண்ட் கிமியும். இந்த போட்டோவை பாதியா பிரித்ததுதான் நம்ம போன எபிசோட்ல பாத்திருப்போம். எம்மா அங்கிருந்து தப்பிச்சு இந்த அநாத ஆசிரமத்துக்கு வரா. பேக் ஃபுல்லா காசு எடுத்துட்டு போயிட்டு சிஸ்டர் கிட்ட பேசுறா. சிஸ்டர் பாட்டிமோர், தயவுசெய்து நான் காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிரா. அந்த சிஸ்டர்களையும் ஒத்துக்கிறா. அவளோட ஐடென்டியை மாத்திடுறா. இனிமே உன் பேர் சிஸ்டர் மரியா, நீ ஒரு நன் சொல்லிட்டு அவ கிட்டப்பே மாத்திடுறா. அவளோட வாழ்க்கையும் மாறுது. சிஸ்டர் மரியான்ற புது வாழ்க்கையை தொடர்ந்த எம்மா அவளோட பழைய எம்மா கேரக்டரை மாத்த முடியல. காலையில சிஸ்டர் மரியாவா வாழ்ந்தா, நைட்டு எம்மாவா வாழ்ந்தா. கட் பண்ணா எம்மாவோட ஸ்டோரிய போலீஸ் ஆபீசர் லொரினா மேட் கிட்டையும் மேட் தம்பி ஒய்ஃப் கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. லொரினா மேட் கிட்ட கேக்குறா, உனக்கு எம்மா பத்தி ஏதாச்சும் தெரியுமா இல்ல கிம்மிய பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லி கேக்குறா. அவன் தெரியாதுன்னு சொல்லிடுறான். எங்ககிட்ட ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க சொல்லி இஸ்மாவோட ஒய்ஃப் கேக்குறா. அதுக்கு அவ சொல்றா, இந்த சிஸ்டர் மரியா கொலப்பட்டிருக்கா, உங்க வீட்டுல இருந்து அவளுக்கு ஒரு கால் வந்திருக்கு. 6 நிமிஷமா இங்க உங்க வீட்டுல உள்ள அந்த கால்ல இருந்து உள்ளவங்க கிட்ட பேசிருக்கா. இவ சொல்றா, என்னோட பசங்களை பாக்குறவதான் கார்லா, அந்த டைம்ல அவதான் இருந்திருப்பா இந்த வீட்டுல அப்படின்றா. ஒலிவியா அந்த வீட்டு விட்டு கிளம்புன உடனே இபேஸ் மேட்டு கால் பண்றான். ஒலிவியா எங்க சொல்லு அப்படின்றான். அவகிட்ட ஏதாச்சும் சொன்னியான்னு சொல்லி இவன் கேக்குறான். நான் அவகிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்றான் மேட். இனிமே ஒலிவியா கிட்ட நீ பேசணும்னு நினைக்காதுன்னு இபை சொல்றான். சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி பாக்குறான். மேட் அவன் காரை ஃபாலோ பண்ணிட்டு போறான், ஆனா அவன் தப்பிச்சிடறான். மேட்டை ஹியூகோ பாத்துறான். திருப்பி இவன் வந்துட்டானான்னு சொல்லி அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்றான். லொரினா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா, அவ கூட வேலை செய்யறவன் சொல்றான். அந்த கார்ல இருந்து எடுத்த கைரேகை செக் பண்ணோம், அது யாருக்குமே சம்பந்தம் இல்ல அப்படின்றான். கட் பண்ணா மேட்டும் ஜோவியும் ஒலிவியா எங்க இருக்கான்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. நீ அவளை ஏர்போர்ட்ல விட்டல, அதுக்கப்புறம் 32 யூரோ பே பண்ணிருக்கா அந்த டாக்ஸிக்கு. அவ ஹோட்டல் இருக்கா நமக்கு தெரியும். அவருக்கு ரூம் நம்பர் 2507 அப்படின்னு சொல்றா. சோ இந்த ஏரியால சுத்தி உள்ள ஹோட்டல்ல செக் பண்ணா நம்மளுக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். 32 யூரோக்கு இங்க உள்ள ஹோட்டல்ல யார் ரூம் தருவாங்க நான் செக் பண்ணேன். மொத்தம் ஒரு 5-6 ஹோட்டல் இருந்தது. ஆனா அந்த ஹோட்டல்ல இபை நேம்ல யாருமே இல்ல. இந்த ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம செக் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. சோ நம்ம இந்த ஹோட்டலோட சிசிடிவி கேமராவை செக் பண்ணா நம்ம ஒலிவியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்றா. ஜோய் ஒலிவியோட லேப்டாப்பை செக் பண்றா. லேப்டாப் ஹிஸ்டரியில என்னென்ன அவ சர்ச் பண்ணிருக்கான்றத செக் பண்றா. கட் பண்ணா ஹியூகோ வந்து லொரினா கிட்ட பேசுறான். மேட் ரொம்ப மோசமானவன், அவன் டேனியை கொலை பண்ணான், அவன் நல்லவன் இல்ல, அவன் சொல்றது எதுவும் நம்பாத அப்படின்னு சொல்றான். நீங்க அவன் வீட்டுல இருந்து கிளம்புனீங்களே, நீங்க கிளம்ப விடனே அவன் ஒரு கார் சேஸ் பண்ணிட்டு போனான். அந்த கார் நம்பரை நான் நோட் பண்ணேன். இதே கார்ல உள்ளவன் தான் நேத்து அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணான். அங்க உள்ளவங்களை என்ன சொன்னாங்கன்னா, அந்த கார்ல உள்ளவன் கீழே இறங்கி மேட்ட மிரட்டினான். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் மேட் போலீஸ் கிட்ட சொல்லவே இல்ல. அவன் ரொம்ப மோசமானவன், பார்த்து நடந்துக்கோன்னு இவன் சொல்லிடுறான். ஒலிவியா இந்த குழந்தைங்களை பாக்குற பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க. நீ ஏன் சிஸ்டர் மரியா கால் பண்ண சொல்லி கேக்குறா. அவ சொல்லிடுறா, நான் அன்னைக்கு வேலை செய்யல, நான் எக்ஸாமுக்கு போயிட்டேன், எனக்கு பதிலா மேட் அந்த வீட்டுல இருந்தாரு அப்படின்றா. இவங்களுக்கு மேட்டு மேல டவுட் வருது. ஜோய் லொரினாவோட லேப்டாப் செக் பண்ணதுல ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறா. லொட்ரிகோ கேலர்டோ நேம இவ சர்ச் பண்ணி பாத்திருக்கா. அவன் ஒரு ரிட்டையர்டு காப், அவன் வந்து பாருன்னு சொல்லி சொல்றா. மேட்டு கிட்ட வந்து பாக்குறான். அவன் வேற யாருமே இல்ல. மேட்டை வண்டியில ஏத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணால இந்த மொட்டை அவன் தான். மேட் சொல்றான், இல்ல இல்ல ஒலிவியா இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிருக்க மாட்டா, அப்ப நீ யூஸ் பண்ணியா சொல்லி இவ கேக்குறா. இல்ல நானும் யூஸ் பண்ணல அப்படின்றான். மேட் அவன் வீட்டு பாத்ரூம்ல இருந்து ஒரு கண்ணாடிய ஓபன் பண்றான். அதுக்குள்ள ஒரு கண்ணு இருக்கு. ஜோய் பாத்ரூம் குள்ள வந்து சொல்றா, இப்ப தெரியுதா உன்னோட ஒய்ஃப் ஒலிவியா ஏன் பாத்ரூம்க்கு வந்து வெளியே வந்த உடனே எந்த கேஸுமே அவன் மேல இல்ல.
ஏழு வருஷமா அவன் ஒலிவியா காஸ்டான்ற பொண்ணு கூட வாழ்ந்து வந்தான் அப்படின்றான். இவளோட ரெக்கார்டும் செக் பண்ண எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்றான். செத்து போன டேனியலோட அம்மா விடால் கிட்ட ரொம்ப நாள் பேசிட்டு இருக்காங்க. சோ மேட்டை பத்தி இன்ஃபர்மேஷன் சோனியா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அவங்ககிட்ட விசாரிச்சா நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும் அப்படின்றான். இப்ப சோனியா வீட்டுக்கு வந்து அவகிட்ட விசாரிக்கிறா, லாஸ்ட் அவனை எப்ப பாத்தீங்க அப்படின்றா, நேத்தான் பார்த்தேன், நாங்க டெய்லி மியூசியத்துல மீட் பண்ணுவோம் அப்படின்றா. இதை பத்தி எல்லாம் பேசுவீங்க சொல்லி லோரினா கேக்குறா. அதுக்கு சொல்றா, நாங்க எல்லாத்த பத்தி பேசுவோம், முக்கியமா டேனியை பத்தி பேசுவோம், அவன் டேனியை பத்தி என்கிட்ட பேசினா எனக்கு நல்லா இருக்கு, ஒரு தெரப்பி மாதிரி இருக்கு அப்படின்றா. சிஸ்டர் மரியாவோட போட்டோ காட்டிட்டு அவளை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க தெரியலன்றாங்க. விடாலுக்கும் சிஸ்டர் மரியாவுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்களுக்கு தெரியாதுன்றாங்க. சோனியாவோட ஹஸ்பண்ட் ஜெய்மி சொல்றான், நான் அவனை நம்பாத உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சொன்னேன், நீங்க அவனை எப்ப பாத்தீங்கன்னு சொல்லி லோரினா கேக்குறா. அவன் ஜெயில இருக்கும்போது நாங்க அவனை பார்த்து மீட் பண்ணோம், எங்ககிட்ட அவன் மன்னிப்பு கேட்டான், டேனி செத்ததுக்கு நான் காரணமாயிட்டேன், அவனுக்கு பதில் நான் செத்துருக்கணும் அப்படின்னு சொன்னான். என்ன மன்னிச்சிருங்க சொல்லி அழுதுட்டே சொன்னான். அவனோட மன்னிப்பை நாங்க ஏத்துக்கல, வெறும் 4 வருஷம் தண்டனை ரொம்ப கம்மி, அவன் 4 வருஷம் ஜெயில இருக்கும் போது என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா சொல்லி கேக்குறான். அதுக்கு சோனியா சொல்றா, ஜெய்மி கம்னீரி அப்படின்றா, அவன் இருந்த ஜெயில மேனுவல் ரொமோரோன்னு ஒருத்தர் தான், என்னோட பையன் டேனி மாதிரி அவன் கழுத்து உடஞ்சு சாகடிக்கப்பட்டான், அதுவும் விடால் இருக்கிற செல்லுக்கு முன்னாடி அவன் செத்து கிடந்தான், ஆனா அது ஆக்சிடென்ட் சொல்லி மூடி மறைச்சிட்டானுங்க. விடால் கூட ஜெயில இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட விசாரித்து அவங்க நிறைய உண்மை வரும் சொல்றான். நன்னோட பாடியை இந்த 2 ஸ்பெஷல் ஏஜென்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றான். லோரினா ஜெயிலுக்கு வரா. ஜெயிலுக்கு வந்து மேட் கூட ஜெயில இருந்தால அவங்க கிட்ட விசாரிக்கிறா. லொரேன் ஜெயிலுக்கு வரா, மேட்டோட ஜெயில ஒருத்தன் தான்ல, அவனை விசாரிக்க வரா. மேட்டோ விடுதலை பத்தி உனக்கு என்ன தெரியுமோ அது சொல்லு அப்படின்றா. நான் உண்மையை சொல்லுவா இல்ல அபிஷியலா வந்த நியூஸ் சொல்லுவா அப்படின்னு இவன் கேக்குறான். அபிஷியலா வந்த நியூஸ் எனக்கு தெரியும், நீ உண்மையை சொல்லு அப்படின்னு இவன் சொல்றா. மேட் இந்த ஜெயிலுக்கு வரும்போது அவனால ஒரு கொசு கூட அடிக்க முடியல, அவன் ரொமாரியோ செத்துட்டு அப்புறம் அவன் மேல கை வைக்க ஜெயில உள்ளவங்க எல்லாருமே பயந்தாங்க. ரொமாரியோக்கு புதுசா யாரிச்சு ஜெயில வந்தா பிடிக்காது, அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான். ஒரு நாள் மேட்டோ ஜெயிலுக்கு வந்தான், அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணான். ரொமாரியோ நார்மலான ஆள் மாதிரி நினைச்சுக்கிட்டா, ஆனா மேட் ரொம்ப டிஃபரண்டான ஆளுனு அவனுக்கு தெரியல. ஜெயில ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை விடால் ப்ரோக் பண்ணிட்டான். விடால்ன்றது மேட் தான் சொல்றான். நம்ம ஹீரோவோட ஃபுல் நேம் மேட்டியோ விடால், சில டைம் விடால்னுவானுங்க, சில டைம் மேட்னு கூப்பிடுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரொமேரோ ஒரு நாள் விடால சம்மாடி அடிச்சிடறான், ஆனா விடால் பயந்து போகல, அவன் பயங்கரமா ட்ரைனிங் பண்ணான், உடம்பு ஏத்துனான், அவனை தயார்படுத்தினான். இன்னொரு நாள் ரொமேரோக்கும் விடாலுக்கும் சண்டை வருது. இந்த வாட்டி நம்ம ஹீரோ ரொமேரோவை சம்மாடி அடிச்சிடறாரு. கடுப்பான ரொமேரோ அன்னைக்கு நைட்டு விடால கொல்ல கத்தி எடுத்துட்டு போனான். எனக்கு அவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறது மட்டும் தான் கேட்டுச்சு, நான் வெளியே வந்து எட்டி பார்த்தேன், ரொமேரோ மேல இருந்து கீழே விழுந்து செத்து கிடந்தான், விடால் நவுண்டு போனதை நான் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் தான் இங்க நடந்திருக்கணும், விடால் ரொமேரோவை தள்ளி விட்டுருக்கணும். இவளுக்கும் விடாலுக்கும் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லி இவ கேக்குறா. இவன நண்டஸ் எல்லாம் போட்டிருக்கா அப்படின்னு இவன் சொல்றான். இவ்வளவு உனக்கு தெரியுமா சொல்லி இவ கேக்குறா. இவளை பத்தி எல்லாருக்குமே தெரியும், இவ அனிபல் லிடிஸ்மாவோட கேர்ள் ஃபிரண்ட், அவனும் எங்க கூட தான் ஜெயில இருந்தான். இவ கேக்குறா, விடால் ஜெயில இருக்க நேரத்துல அனிபல் விடஸ்மா அவனும் ஜெயில இருந்தானா சொல்லி கேக்குறா. அதுக்கு இவன் ஆமான்னு சொல்லிடுறான். இப்ப விடாலுக்கும் அனிபலோட கேர்ள் ஃபிரெண்டுக்கும் பழக்கம் இருக்கு, உண்மையான்னு சொல்லி இவ கேக்குறா. அதுக்கு ஆமான்னு சொல்றான். இவளுக்கு நம்ம ஹீரோ மேல டவுட் வருது, இவளோட கெஸ்ட் படி சிஸ்டர் மரியாவை கொலை பண்ணது இவன் தான். இவ கால் பண்றா இவளோட அசிஸ்டன்ட்க்கு, விடாலோட கைரேகை செக் பண்ணு, எனக்கு அவன் மேல டவுட் இருக்கு அப்படின்றா. கட் பண்ண நம்ம ஹீரோ வீட்ட காட்டுறாங்க, அவன் ஜோ கிட்ட பேசுறான், இது ஒலிவேட கண்ணு இல்லன்றான். அதுக்கு அவ சொல்றா, ஒலிவேட கண்ணு இல்லனா இது உன்னோட கண்ணதா இருக்கும் அப்படின்றா. சடனா அங்க காலிங் பெல் அடிக்குது, அங்க லோரினா வரா. நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன, சிஸ்டர் மரியா உனக்கு தெரியும், நீ ஜெயில இருந்தப்போ உன் கூட அனிபல் லெடிஸ்மான ஒருத்தர் தான்ல, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஆவ, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு, இந்த வேலைக்காரி உண்மை சொல்லிட்டா, நீ தான் லேண்ட்லைன்ல அவளுக்கு கால் பண்ணனு, உன்ன ஒருத்தன் கார்ல ஏத்தி கொலை பண்ண வந்தான், உன் மேல கண்ண பாயிண்ட் பண்ணா, ஆனா நீ இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் சொல்லல. ஜோய் அவளை திட்டிட்டு அனுப்பிச்சிடறா. லோரினும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. நீ அந்த போலீஸ் சொல்ற மாதிரி கால் பண்ணியா சொல்லி கேக்குறா. மேட் இல்லன்றா, உன்னோட தம்பி முஞ்சுக்கு அந்த இந்த கேஸ் ஹேண்டில் பண்றா, இல்லனா நான் எப்பயோ போயிருப்பேன் அப்படின்றா. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல ஜோய் யாருன்னு விசாரிக்கிறா. இவ சொல்றான், அவ ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர், விடாலோட ஹேண்ட் பிரிண்ட் கிடைச்சதா கேக்குறா, இல்ல ஒண்ணு தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறா. லோரின் அவளோட மேலதிகாரி கிட்ட இந்த கேஸ பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்றா. அவர் சொல்றாரு, இந்த கேஸ் இனிமே நீ ஹேண்டில் பண்ணா என்னோட வேலையே போயிரும், எனக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஹெட் கால் பண்ணாங்க, இந்த கேஸ் இனிமே நீங்க ஹேண்டில் பண்ண தேவையில்ல, நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம் சொன்னாங்க, இந்த கேஸ பத்தி 10 வருஷமா அவங்க தேடிட்டு இருக்காங்க, இந்த கேஸ் இதோட முடிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜோய் இவனுக்கு கால் பண்ணி உன்ன பத்தி இன்ஃபர்மேஷனை ஹியூகோன்றவன் போலீஸ் கிட்ட கொடுக்குறான் அப்படின்னு சொல்றா. கடுப்பான நம்ம ஹீரோ ஹியூகோ வீட்டுக்கு போயிட்டு அவனை சமாளி அடிக்கிறாரு. இந்த கேஸ்ல இனிமே இன்வால்வ் ஆகாத, என் வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகாத சொல்லிடுறாரு. ஒரு வாட்டர் பாட்டில் அங்க தூக்கி போறாரு, அந்த வாட்டர் பாட்டில் எடுக்கிறான் ஹியூகோ. கட் பண்ணா செத்து போன டேனியலோட அப்பா சோகமா இருக்காரு, பழைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அழுகுறாரு, அவன் செத்து போன நான் தான் காரணம் சொல்லி புலம்புறாரு. இந்த 2 ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட்டும் இந்த சிஸ்டரை பார்க்க வராங்க. எங்களுக்கு இந்த கேஸ் விஷயமா ஜட்ஜோட பெர்மிஷன் இருக்கு, நாங்க நினைச்சா இந்த பில்டிங் கூட உடைச்சிரும், ஏன் அந்த மாதிரி அப்படின்னு கேக்குறா. இவங்க ஒரு பேப்பர் கொடுக்கறானுங்க, அந்த பேப்பர்ல எம்மாவை பத்தி டீடைல்ஸ் இருக்கு, எம்மா எப்ப பிறந்தா, அவளோட காட்ஃபாதர் ஆன இவளோட நேம் இருக்கு, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு அப்படின்னு இவன் சொல்றான். இந்த சிஸ்டர் கேள்வி எல்லாம் உண்மையை சொல்றா. ஒரு நாள் எம்மா என்ன தேடி வந்தா, நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா. நான் அவளை பார்த்து 20 வருஷம் ஆச்சு, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னாவ. நீ உண்மையை சொன்னா நான் இந்த அநாத ஆசிரமத்துல உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன், ஆனா அவ சொல்லல, இருந்தாலும் நான் அவளை சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா அவங்க அம்மா கண்டி. அவ டேப்பை பத்தி ஏதாச்சும்
ஏதாச்சும் சொன்னாலான்னு சொல்லி இவன் கேக்குறான். இல்ல இல்ல அந்த மாதிரி அவ சொன்னதே இல்ல அப்படின்றா. அவளை கொலை பண்ண கில்லர் இருக்கான்ல, அந்த டேப் காணி தான் அவளை கொலை பண்ண வந்தான். அந்த டேப் கிடைக்கலனா நிறைய பேர் சாக போறாங்க. நீங்க இந்த கேஸ்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலனா இவங்க நிறைய பேர் சாகுறதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்றாங்க. என்கிட்ட அவ ஒரு லெட்டர் கொடுத்தா, அது என்னன்னு கேட்டேன். அது லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா, அதுல முண்டியல் சேவிங்ஸ் இருக்கு. அந்த லெட்டரை இந்த ஸ்பெஷல் யூனிட் போலீஸ்காரங்கிட்ட இவ கொடுத்துறா. அந்த லெட்டரை இவன் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல ஒரு கீ இருக்கு. கட் பண்ணா செத்து போன டேனியலோட ஃபாதர் ஜெய்மி சூசைட் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா அவரால் சாக முடியல. லொரினோட வீட்டுக்கு ஹியூகோ வரான். அந்த வாட்டர் பாட்டில குடுக்கறான். இதுல மேட்டோட கைரேகை இருக்கு அப்படின்றான். நீங்க இந்த கேஸ பத்தி விசாரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றான். இவ்வளவு அந்த பாட்டில ஸ்கேன் பண்ணி பாக்குறா. அவனோட கைரேகை எதுலயுமே மேட்ச் ஆகல. இவன் சொல்றான் மேட்டியோ வீடால் ஒரு இன்னசென்ட். லொரினாக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவங்களுக்கு ரொட்ரிகோன்ற ஒருத்த மேல டவுட் இருக்கு. அவன் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர். இவன் தான் மேட் மேல கார் ஏத்திருப்பான், மேட் மேல கன்ன பாயிண்ட் பண்ணிருப்பான். இந்த மொட்டத்தலையன் 2011 பிரிட்டன் போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணாங்க, குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணதுக்காக. இந்த நன்னை கொலை பண்ணது ரொட்ரிகோ கேலார்டோ இவன் தான் சொல்றா. இவன் அரெஸ்ட் பண்ண ரெண்டு பேர் கிளம்புறாங்க. ஜோய் சிசிடிவி கேமரால பாக்குறா. இந்த ரொட்ரிகோவும் இபே சைதும் பேசுறத பாக்குறா. மேட்டு கால் பண்ணி 10 நிமிஷம் நாங்க வேற அப்படின்றா. நம்ம எங்க போறோம் இவன் கேக்குறான். ஒலிவியாவை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்றா. இப்ப செம்ம விறுவிறுப்பா போகுது. ஒலிவியாவை கண்டுபிடிப்பாரா நம்ம ஹீரோ கொடுத்து வந்து பாக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் கார்ல ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. லோரினாக்கு ஒரு கால் வருது. ரொட்ரிகோ இருக்க இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. ரொட்ரிகோ இருக்க இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மேட்டுக்கு ஒரு ஹோட்டல் கால் பண்றான். இந்த ஹோட்டல் உள்ள 2507 ரூம்ல உள்ளவங்கிட்ட நான் பேசணும்னு சொல்றான். அந்த போன்ல உள்ள வாய்ஸ் கேட்டு அவன் ஷாக் ஆகுறான். அது இப்ப சைஸோட வாய்ஸ் தான். அவன் தான் ஒலிவியா கடத்திருக்கான். அவன் ரூம்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்றான். நானும் வரேன் இவன் சொல்றா. இல்ல நான் மட்டும் போறேன் அப்படின்றான். போன் ஆன் பண்ணு, நீ அங்க பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்கணும் அப்படின்றா. இவனு போனை வாங்கி வச்சுக்கிறான். மேட் ஹோட்டலுக்குள்ள போறான். கட் பண்ணா இந்த ரெண்டு ஸ்பெஷல் ஏஜென்ட்டும் சிஸ்டர் மரியா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாள் அந்த கம்பெனிக்கு வராங்க. மேட் லிப்ட்ல ஏறான். லோரினா ஒரு இடத்துக்கு வரா. அங்க எம்மா கொலை பண்ண ரொட்ரிகோ செத்து கிடக்குறான். மேட் அந்த ரூம் கண்டுபிடிக்கிறான். உலக கதவு தந்திரம் இல்ல, போலீஸ் கிட்ட சொல்லிடும் அப்படின்றான். இந்த ரெண்டு போலீஸ் ஆபீசரும் சிஸ்டர் மரீனா வச்சு இந்த லாக்கர் ஓபன் பண்றாங்க. ஆனா அந்த லாக்கை ஓபன் பண்ணவே முடியல. சடனா அந்த ரூம் கதவு திறக்குது. இப்பே சொல்றான், போலீஸ் வந்தாங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே பிரச்சனை தான், உள்ளவா அப்படின்றான். இதை கேட்ட ஜோய்க்கு ஒரே குழப்பமா இருக்கு. மேட் அங்க வந்து ஒலிவியா எங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். ஜோய்க்கு கேக்குறா. ஜோய் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி சத்தம் கேக்குது, என்னாச்சுன்னு தெரியல. டக்குன்னு கண்ணை எடுத்துட்டு அந்த ரூமுக்கு ஜோய் போறா. அங்க வேலை செய்யறவன் டோரோட சாவி வாங்கிட்டு அந்த கதவை ஓபன் பண்றா. அந்த 2507 அந்த ரூம் ஓபன் பண்ணிட்டா. அந்த ரூம்ல ஒரு பொண்ணோட சத்தம் கேக்குது. யாராச்சும் இருக்கீங்களா மேட் அப்படின்னு சத்தம் கேக்குது. ஜோயா கீழே பாக்குறா, நிறைய ரத்தமா இருக்கு. இவ கதவை ஓபன் பண்றா. ஓபன் பண்ணி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ஒலிவியா தான். ஜோய் மேட் எங்கன்னு கேக்குறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அதுல ஆல் சிம்பிள் வரும் அதை செலக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் கூகுள் பே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எபிசோட் 3 உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எபிசோட் 4 என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம். ரொம்ப ஆவலா இருக்கு. மேட்டுக்கு என்னாச்சு?